Hi, hello, welcome, welcome to Aussie Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மறுபடியும் ஒரு கீட்டோ ரெசிபி தான் பார்க்க போறோம். கீட்டோ இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னனா 1 glass of coconut flour, தேங்காய் மாவு, 1 glass of அதே அளவு இந்த glassல தேங்காய் மாவு எடுத்துக்கறோமோ அதே அளவுக்கு பன்னீர் துருவி இந்த மாதிரி எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான salt அவ்வளவுதான். கீட்டோ ரெசிபி ஃபாலோ பண்றது கஷ்டம்தான், பட் கண்டிப்பா உங்களுக்கு weight லூஸ் ஆகும். இதுல வந்து நம்ம கார்ப் சேர்த்துக்கிறது இல்ல, வெரி 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 லோ கார்ப் தான் இதுல நம்ம சேர்க்க போறோம். கீட்டோல வந்து நம்ம என்னென்ன ஆயில் யூஸ் பண்ண கூடாது அப்படினா sunflower oil அந்த மாதிரி எந்த ஆயிலும் யூஸ் பண்ண கூடாது. அவகேடோ ஆயில் யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ghee யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கொலஸ்ட்ரால் இருக்கறவங்க ghee யூஸ் பண்ணலாமானு கேட்டிங்கனா கண்டிப்பா நீங்க கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் வந்து கார்ப் கார்போஹைட்ரேட் சேர்த்து சாப்பிட்ற எல்லா டிஷ்ஷஸ்லையும் வர கொலஸ்ட்ரால காட்டிலும் உங்களுக்கு கீட்டோ டயட் நீங்கள் எடுக்கும் போதில் 1 மந்த்துக்கு கண்டிப்பாக கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் ஹை ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால வர ரிஸ்கை காட்டிலும் கீட்டோ டயட்டில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக நம்ம கீலாம் யூஸ் பண்ணி கொலஸ்ட்ரால் பீப்புளும் சாப்பிடலாம். ஸோ இதில் நம்ம வந்து ரைஸ் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. கீட்டோவில் ஃபுல்லி லோ கார்ப் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கீட்டோ டயட்டில் அதுதான் பேசிக்கான ஒன்று. மிக்சி ஜாரில் நம்ம பன்னீர் போட்டுட்டோம், கோகோனட் ஃப்ளார் ஆட் பண்ணிட்டோம். கோகோனட் ஃப்ளார் கிடைக்கலனா கவலை வேண்டாம், வீட்டில் தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் அந்த சவர்னஸ்க்கு ஆட் பண்ணுறோம் புளிப்பு தன்மைக்கு. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா எக்கோட ஒயிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம். சால்ட்டு, பேக்கிங் பவுடர், ஓகே. இந்த மிக்சியில் தண்ணி விடாமல் தேவைப்பட்டால் 3-4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தட் நம்ம கையில் உருட்டி தான் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி வாக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம தண்ணி விட்டுருந்தோம். இந்த மாதிரி அரைஞ்சி வந்திருக்கோம். இப்போது இட்லி தட்டில் கோகோனட் ஸ்ப்ரே ஆயில் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கையிலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து இட்லி மாதிரி ஷேப் பண்ணி பாருங்க நம்ம இட்லி தட்டில் இந்த மாதிரி இட்லி ஷேப்பில் உருட்டி தட்டியாச்சு. இப்போ நம்ம இட்லியை எப்படி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம டெலிஷியஸ் அதே டயத்தில் ஹெல்த்தியான கீட்டோ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க சூப்பராயிடுச்சு. இது கூட
நல்லா ஸ்பைஸியாக கார சட்னி வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி சிக்கன் கறி வச்சுக்கோங்க, எக் கறி வச்சுக்கலாம், மீன் குழம்பு எதோடு வேணால் வச்சு சாப்பிடலாம், சட்னியோடு கூட வச்சு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.